வணக்கம் நண்பர்களே உங்களெஸ் பத்து பதினொன்று பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் பொதுத்தேர்வுக்கு ரொம்ப தீவிரமாக தயாராகிக்கிட்டு இருப்பீங்க ஏன்னா ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் எல்லாமே பெரும்பாலானவங்களுக்கு வந்து எண்டுக்கு வந்துருச்சு இப்போ உங்களுக்கு வந்து அடுத்து தியரி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகணும் தியரியில் நம்ம ஃபுல் மார்க் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பாக படித்தே ஆகணும் படிக்கிறதோடு சேர்த்து மிக முக்கியமாக இந்த வேலையும் நீங்கள் செஞ்சே ஆகணும் எது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோவாக ஷேர் பண்ணுங்கள் ரைட் என்ன விஷயத்தை நீங்கள் உடனடியாக செஞ்சிடணும் அப்படின்னா உங்களுடைய உடல்நிலை உங்களுடைய உடல்நிலையை நீங்கள் ரொம்ப கவனத்தில் வச்சுக்கணும் வழக்கத்துக்கு மாறாக இந்த வருஷம் பொதுத்தேர்வுகள் தேர்வுகள் பார்த்தீங்க அப்படின்னா மே மாதத்தில் வருது மே மாதம் வந்து வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய டைம் இந்த டைமில் உங்களுக்கு சளித்தொல்லை காய்ச்சல் இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்பட்டு தான் அது உங்களுக்கு இருந்து கவனச்சதலை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் உடல் வசதியினால் உங்களால் படிக்க முடியாமல் கூட போகலாம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு வியாதியும் தேடிக்காத அளவுக்கு நீங்கள் உங்களுடைய உணவு வகைகள் பழக்க வழக்கங்களை மாற்றிக்கிறது நல்லது ரொம்ப தாகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஜில்லுன்னு இருக்கக்கூடிய தண்ணியை குடிக்கிறது கடைகளில் கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிக்கிறது ஐஸ்கிரீம் சாப்பிட்றது அப்படின்னு இந்த மாதிரி உங்களுடைய உடல்நிலையை கெடுத்துக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் இந்த எக்ஸாம் டைமில் நீங்கள் செஞ்சிடக்கூடாது உடலுக்கு ஒவ்வாத உணவுப் பொருட்களையும் எடுத்துக்கக்கூடாது இதெல்லாம் செய்கிறது மட்டும் போதாது ஒருவேளை உங்களுக்கு சளி தொல்லையோ அல்லது காய்ச்சலோ தலைவலியோ இருந்தால் யோசிக்காமல் உடனடியாக டாக்டரை பார்த்துருங்க ஏன்னா எக்ஸாம் டைம் அப்படிங்கிறதுனால ஒரு நாள் விட்டு பார்க்கலாம் ரெண்டு நாள் விட்டு பார்க்கலான்னு சொல்லி நீங்கள் ரிஸ்க் எடுக்க வேண்டாம் ஏன்னா உடம்பு சரியில்லை அப்படின்ட்டாலே நம்முடைய கவனம் முழுக்க அது மேலே தான் இருக்கும் படிப்பு மேலே இருக்காது நம்முடைய எதிர்காலமே படிப்பை தான் இருக்குது அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் மிக முக்கியத்துவம் கொடுத்து உடல்நிலையை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் இம்மிடியேட்டாக உங்கள் அம்மா அப்பாவுக்கு சொல்லியிருங்க ஸ்கூலில் இருக்கீங்கன்னா டீச்சர் கிட்டே இன்ஃபார்ம் பண்ணிடுங்க எனக்கு இந்த மாதிரியான பிரச்சனை இருக்குது அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் இப்போ திரும்பவும் லைட்டாக அங்கங்கே கொரோனா இருக்கிறதுனால அந்த பயமும் நிறையா பேர்த்துக்கு இருக்கும் இருமல் அப்படிங்கிறது வந்தது அப்படின்னா அது உங்களுக்கு மிகப்பெரிய சிரமத்தை ஏற்படுத்தும் தொண்டை ரொம்ப வறண்டு போயிடும் இருமிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கும் கான்சன்ட்ரேஷன் போயிடும் ஒரு மாதிரி தலைவலியெல்லாம் வர ஆரம்பிக்கும் ஸோ அந்த இருமலுக்கு நீங்கள் உங்களுக்கு டாக்டர் மருந்து கொடுக்குறாங்கன்னா உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் இருக்கிறத சொல்லுங்க இருமல் காய்ச்சலுக்கு கொடுக்கக்கூடிய மாத்திரைகளில் வந்து தூக்கம் வரக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய மருந்துகள் இருக்கும் அதனால் பப்ளிக் எக்ஸாம் ஸ்டூடண்ட் அப்படிங்கிறத நீங்கள் டாக்டர்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க உங்களுக்கு வந்து மெடிசன்ஸ் கொடுப்பாங்க ஸோ இதை செஞ்சிட்டிங்க அப்படின்ட்டா மதிப்பெண்கள் இன்க்ரீஸ் ஆகிறது கண்டிப்பாக நீங்கள் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்தாலும் நடக்கும் படிப்போம் ஜெயிப்போம்